ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உடலுக்கு ரொம்பவே வலிமையை தரக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் அது என்ன ஸ்நாக்னா பச்சை பயிறு மாவு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பச்சை பயிராக சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி மாவு உருண்டை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வாங்க பச்சை பயிறு மாவு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பச்சை பயிறு மாவு உருண்டை பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு தேவையான அளவு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பச்சை பயிரை ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க பச்சை பயிரை அதில் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரடி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இல்லைனா கருகி போயிடும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க நான் வந்து இந்த பச்சைப்பயிறு மாவுருண்டை பண்ணுறதுக்கு பயிர் எடுத்துருக்கேன் நீங்கள் பாசி பருப்பு கூட எடுத்துக்கலாம் அதுவும் இதே ஸ்டெப்பில் தான் செய்யணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா கருகி போயிடும் இந்த பச்சை பயிறு எந்த அளவுக்கு வருபடணுன்னா ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வருபடணும் பாருங்கள் இப்போ நான் காட்டுற அளவு இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும் இப்போ நல்லா நான் வறுத்து எடுத்துட்டேன் இப்போ இதை ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் அதனால் நல்லா ஆறட்டும் வறுத்து வச்ச பச்சை நல்லா ஆறி வரட்டும் நம்ம அதுக்குள்ளேயும் சக்கரை மாவு ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் சக்கரை மாவு ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு முக்கால் கப் அளவு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு சக்கரை கம்மியாக அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க எனக்கு சக்கரை நிறைய வேணுங்கிறதுனால நான் முக்கால் கப் எடுத்திருக்கேன் இப்போ சர்க்கரையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் சர்க்கரை வந்து நொறு நொறுன்னு இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைக்கணும் அப்போ தான் பச்சைப்பயிறு மாவில் சேர்க்கும்போது சக்கரை கடிப்படாமல் இருக்கும் சர்க்கரை அந்த அந்தளவுக்கு இருக்காது சக்கரையை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அதனால் நீங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க அடுத்து அதே மிக்சி சாரில் நம்ம ஆற வச்சுருக்க பச்சை பயிரையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பச்சை பயிரை நல்லாவே ஆறி வந்துருச்சு இப்போ அதே பச்சை பயிரை சேர்த்து நம்ம நல்லா மாவை அரைச்சிட்டு வந்துடலாம் பச்சை பயிரையும் அதே போல் தான் நல்லா மாவை அரைச்சிட்டு வரணும் இல்லைனா அங்கங்கே நடு நன் கடிப்படும் நல்லா சாஃப்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க பச்சைப்பயிறு போட்டதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சேர்க்கறதுனால ரொம்பவே மனமாக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே சாஃப்டாக அரைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக அரைச்சிட்டு வரணும் அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்க மாவை போட்டுக்கலாம் அகலமான பாத்திரத்தில் போட்டால் தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கும்போது ஈஸியாக இருக்கும் அதனால் ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க நம்ம பச்சை பச்சைப்பயிறு மாவை போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சக்கரை மாவையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கிறதுக்கு நெய் காய்ச்சி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் நான் வந்து இன்றைக்கி நெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் நெய் எடுத்திருக்கேன் வேணுங்கிற அளவு ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் நம் நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெய் சூடாக இருக்கனால கரண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அளவு தெரியும் அப்போ தான் மாவு நெய்யில் ஊறி வராமல் இருக்கும் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மட்டும் நெய் ஊற்றினா போதும் இல்லைன்னா நெய் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கைகளை வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா உருண்டை பிடிக்க வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிக்க வருது இப்போ உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக உருட்ட வந்திருக்குன்னு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா மாவையும் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இப்போ நான் எல்லா மாவையும் நல்லா உருண்டைகள் பிடிச்சி இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த அளவுக்கு இருக்கும் நீங்களும் இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்